கருநாடக இசை, கர்நாடக இசை இதில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள் நம்முடைய தமிழர்கள். தமிழர்கள்ட்ட இருந்து தான் வெவ்வேறு இடங்களுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகி பரவி இன்னைக்கு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமே சொந்தமாக மாறி கிடக்கிறது. ஆனால் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களுடைய அந்த இசை மலையை நீங்கள் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. அது இன்னமும் மக்களுடைய மனசில் நீங்காத இடம் பெற்றிருக்கு. ஒரு காலகட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டவரை ஒய்யாரமாக தூக்கி வச்சு கொண்டாடினவர் நம்ம பெரியார். சீர்காழி கோவிந்தராஜனுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்றைக்கு டிஎம் கிருஷ்ணாவுக்கும் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட சமூகம் எப்படி இசை உலகை ஆட்டுவிக்கிறது, அதில் இருந்து தமிழர்கள் எப்படி வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றிய விழிப்புணர்வூட்டும் ஒரு சாதனை நாயகர்களுடைய வாழ்க்கை வரலாறை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். முதல்ல சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களை பற்றிய நினைவலைகளை பகிர்ந்துக்கலாம். 1933 பிறந்தவர். ஒரு மிட்டாய் கடையில் ஓனராக இருந்து படிப்படியாக வாழ்க்கையில் இசைதான் வாழ்க்கை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்ட காலம் எப்படின்னா, பிரம்மமுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயில், அந்த கோயிலில் கேட்கக்கூடிய நாதஸ்வர சத்தத்தை கேட்டு, அதோடு மட்டும் கிடையாது, யார் யாரெல்லாம் அந்த காலத்தில் திறம்பட பாடக்கூடிய நபர்களாக இருப்பாங்களோ அவங்களுடைய பாடல்களை ஒரு முறை கேட்கும்போது அது அப்படியே அவர்களுடைய குரல்லையே பாடக்கூடிய வல்லமை படைத்தவர் தான் இந்த சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள். சீர்காழி அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய மேப்பில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், ஒரு ஊர். அப்படிப்பட்ட ஊரில் இருந்து இன்றைக்கி அதனுடைய அடையாளமாகவே தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டவர் தான் இந்த கோவிந்தராஜன் அப்படிங்கிற நபர். தமிழ் இசைக்கல்லூரியில் பட்டம் பெற்றவர். அதே நேரத்தில் வாழ்க்கையில் அதே கல்லூரிக்கு முதல்வராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் மேலே வந்தவர் நடிப்பில் அதிகமான அளவில் கவனம் செலுத்தினார். அதைவிட இசைத்துறையில் சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இசை பயிற்சியும் சிறப்பாக கற்றுக்கொண்டார். கர்நாடக இசையை தமிழன் தான் ஆட்சி செய்கின்றான் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வாழ்ந்து மறைந்து நிறைந்து இருப்பவர் தான் இந்த சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். ஒரு காலகட்டத்தில் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் பாடுவதற்கு மேடை கொடுக்கப்படலை. ஏன் அப்படின்னா, அவர் ஒரு தமிழர் அப்படிங்கிறதுனால. இத்தனைக்கும் அவர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தாழ்ச்சி சமூகம்னு சொல்லப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவராக கூட இல்லை. அப்படி இருந்தாலும் அவர் தமிழராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காகவே ஒதுக்கி வைக்கப்பட்டார், ஓரங்கட்டப்பட்டார். அவர் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படலை. அவருடைய மேடைகள் பிடுங்கப்பட்டது. அவருடைய மேடைகளில் அவர் பாட்டு பாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தடை விதித்து அவருடைய சபாக்களை புறக்கணிக்க செய்தார்கள். மக்களை வைத்தே இந்த கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த நல்ல உள்ளங்கள் படைத்த நபர்கள். அப்போது இந்த காலகட்டத்தில் தான் பெரியார் என்ன பண்ணுறாரு, ஆன்மீகவாதிகள் ஒரு புறம் வந்து பயணத்தை தொடர்ந்து கொண்டு இருக்க, நாத்திகம் பேசி மக்களிடத்தில் பகுத்தறிவு பாதையை இந்த சிந்தனையை ஊட்டிக்கிட்டே இருந்தவர் தான் பெரியார். பெண்ணடிமைத்தனத்தை பற்றி மட்டும் அவர் பேசலை. சமூகத்தில் எந்தெந்த சாதியை மையமாக வைத்து ஒருவனை தாழ்ச்சி என்றும் முயற்சி என்றும் சொல்வது தவறு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த மக்கள் மத்தியில் புரிய வைக்கிறதுக்கான பெருமுயற்சி எடுத்து அதில் வெற்றி கண்டவர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர் பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கு மேடை கொடுத்தார். தாம் உட்காரக்கூடிய எல்லா மேடைகள்லையும் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களுக்கு முதல் பாடல், அவருடைய பக்தி பாடல் பாடின பிறகுதான் அடுத்து பெரியார் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லி பேச ஆரம்பிப்பார். அப்போது ஒரே மேடை, அந்த மேடையை நடத்தி கொண்டிருப்பவர் பெரியார். கடவுள் மறுப்பு கொள்கை தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஆனால் ஒரு தமிழனுக்கு மேடை கிடைக்கவில்லை, பாடுவதற்கு மேடை கிடைக்கவில்லை அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களை தமிழில் பாடுவதற்கான வாய்ப்பை பெற்று தந்தவர் தான் தந்தை பெரியார். பெரியாருக்கு அவ்வளோ கூட்டம் வரும், அந்த இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரு பாடல்களை பாடுவதற்கு, அதுவும் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் பாடக்கூடிய பாடல்கள்லாம் உங்களுக்கே தெரியும். திருப்பதி மலைவாழும் வெங்கடேசா அப்படிங்கிற பாடலாகட்டும், திருச்செந்தூர் கடலூரத்தில் அப்படிங்கிற பாடலாகட்டும், அறுவடை வீடு கொண்ட திருமுருகா அப்படின்னு முருகனை பற்றிய பாடல்களாகட்டும்,
விநாயகனை வினை தீர்ப்பவனே அப்படிங்கிற பாடலாகட்டும், நீயல்லால் தெய்வமில்லை அப்படிங்கிற பாடல்கள்லாம் கேட்க கேட்க ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். காது அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வேறு ஒரு பக்கம் போனால் கூட அந்த காது அவர்கிட்டயே தான் இருக்கும். காதை மட்டும் கடன் வாங்கி கொண்டு போய் விடுவார் அவர் அப்படிங்கிற கதை தான் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்களுடைய பாடல்களை கேட்கும்போது நம்மளால் நம்மையே நம்ம அவருக்கு கொடுத்துருவோம். அப்படிப்பட்ட வெங்கல இசைக்கு வெங்கல குரலுக்கு சொந்தக்காரர். கோயில் மணி ஓசை கூட அந்த அளவுக்கு கிளியர் கட்டாக ஒழிக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஓசையை விட தன்னுடைய நாவிலிருந்து உதிர்க்கக்கூடிய அந்த தமிழ் வார்த்தைகளும் அவருடைய குரலும் தமிழனுடைய அப்படியே கட்டி போட்டு அணைச்சிக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒப்பற்ற குரலுக்கு சொந்தக்காரர். கணபதியே வருவாயின்னு அவர் பாடக்கூடிய பாடல்கள் இப்படி, ஏன் அகத்தியர் வேடம் கூட அவர் போட்டு நடிச்சிருந்தார். இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அகத்தியர்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருடைய உருவப்படத்தை தான் காட்டுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அகத்தியருடைய வேடகத்தில் அப்படியே பொருந்தி இருப்பார் அவர். அவருடைய முகமும் வந்து ஒரு தெய்வாதீனமான முகமாக சொல்லணும். பார்க்கும்போதே ஒரு சாமியை பார்க்குற மாதிரியான ஒரு தோற்றம். ஒருவரை பார்த்து ஒரு உடனே அவரை கையெடுத்து கும்பிடணும்னு தோன்றக்கூடிய ஒரு உணர்வு வரும்ல. சில பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்தாங்க அப்படின்னாலே அவங்கள பார்த்தோன்னு ஒதுங்கி போயிடணும் அப்படின்னு தோணும். ஆனால் இந்த மாதிரியான நல்லதொரு முகபாவனையாகட்டும், அவருடைய புன்னகையாகட்டும், அவருடைய பேச்சாகட்டும், அவருடைய செயலாகட்டும், அவர் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளாகட்டும், நல்ல குரலுக்கு சிம்ம குரலுக்கு சொந்தக்காரன் அப்படிம்பாங்க. அப்படி வந்து மேடைகளில் தன்னை அப்படியே வசீகரிக்கக்கூடிய ஒரு குரலுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுக்கு பெரியதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் தந்தை பெரியார். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் கடவுளை மறுத்தாலும் கடவுளை பேரை சொல்லி பாடுறவருக்கு ஒருத்தர் வாய்ப்பு கொடுக்கல, மக்களுக்கு வந்து கொண்டு போய் அவரை போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை, பிராமணர்கள் மறுத்தார்கள் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக, அவர்களுக்கு எதிராக அல்ல தத்துவத்திற்கு ஆதரவாக மக்களுக்கு சில நல்ல விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய தமிழனை தன்னுடைய மேடையில் கொண்டு வந்து சேர்த்தவர் தான் தந்தை பெரியார். இன்றைக்கி அதே மாதிரியான காலகட்டம்தான். ஸோ சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மார்ச் மாதம் 24ஆம் தேதி இந்த 1933 பிறந்தவர். அதற்கு பிறகு அரை நூற்றாண்டு காலம் வாழ்ந்தார், 55 வயதில் மறைந்துட்டார். அவருடைய நினைவு நாளை வந்து நம்ம அனுசரித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் தான் இதே வாரத்தில் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று வெடிச்சிருக்கு. டிஎம் கிருஷ்ணா அவர்களுக்கு ஒரு சங்கீத கலாநிதி விருது அப்படிங்கிற ஒரு விருது வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த விருதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் ரஞ்சனி காயத்ரி அப்படிங்கிற ரெண்டு பார்ப்பன பாடகிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதுக்காக அவங்க இந்த டிஎம் கிருஷ்ணா அவர்களுக்கு மியூசிக் அகாடமி கொடுக்கக்கூடிய விருதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அவர் பெரியாருடைய கொள்கைகளை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி டிஎம் கிருஷ்ணா அவர்களும் ஒரு பார்ப்பனர் தான். ஆனால் அந்த பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பெரியாருடைய கொள்கைகளை பறைசாற்றுவதை இன்னொரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த பெண்மணிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒருத்தவங்க மேலே அவங்களே மேலே வரணும்னா கூட அவங்களுக்கு பெரியாருடைய கொள்கை தேவைப்படுது. அவங்களில் இருக்கிறவங்க பெரியாருடைய கொள்கையை பேசி மேலே வரும்போது அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்த இரண்டு பெண்மணிகளுக்கே கூட தன்னுடைய வியாபாரம் பாதிக்கப்படுவதாக நினைத்து கலக்கமடைகிறார்கள். அப்போ பெரியார் எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்காரு, பெரியார் இல்லாத இடம் அப்படிங்கிறது எங்கும் இல்லை. அப்போது இன்றைக்கி ஒருத்தன் வாழ்ந்து மறைஞ்சா கூட அவ இன்னமும் மக்களுடைய மனசில் அவனுடைய பேரை சொல்லும்போது ஒரு ஆட்டம் ஆடுதில்லை, ஒரு கலக்கம் ஏற்படுதில்லை. இதே இது டிஎம் கிருஷ்ணா அவர்கள் பார்ப்பன சமூகத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிய பேச்சுக்களையும் நெட்டில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். பட் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சின்ன ஒரு மனமாற்றம், இவருடைய பேரை சொன்னால் நமக்கு புகழ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக டிஎம் கிருஷ்ணா அவர்கள் பெரியாருடைய பேரை தூக்கி வைத்து கொண்டாடலாம். ஆனால் அந்த பேரை தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க, அது நமக்கு டேஞ்சரான பேருன்னு ரெண்டு பெண்மணிகள் கடந்து குதிக்கிறாங்கல்ல. அதுதான் இந்த சமூகத்தில் இன்னமும் பெரியார் வந்து நீக்கமரம் நிறைந்து கிடக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போது பெரியாருடைய கொள்கைகள் எதை நோக்கியதாக இருக்குது அப்படின்னா, இந்த சமூகத்தில் தாழ்ச்சி நிலையில் இருக்கிறவன் உயர்ச்சி நிலைக்கு வரணும் அப்படின்னா அது பெரியாருடைய கொள்கைகளை எடுத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது தான். ஆனால் அவருடைய தொண்டர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க நகராமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வேதனை. இன்றைக்கி சின்ன வயசுல இருந்து சில குடும்பங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க, தயிரா இப்படி சாப்பிடணும்ப்பா அப்படின்னு.
நான்வெஜ்ஜாக சாப்பிடாமல் இருக்கணும் பார்த்தாப்ப உன்னுடைய தனித்தன்மைன்னு சில குடும்பங்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய தமிழன்னா யார், நம்முடைய பாரம்பரியம் யார், நம்முடைய பெருமை என்ன, நீ தாண்டா உலகத்தினுடைய நாற்றங்கால் அப்படிங்கிறத நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மையப்பன்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்க மறந்துட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி தமிழை வந்து கூலியாகவும் ஏமாளியாகவும் தன் பொறுப்பற்ற ஒரு தனமாகவும் தன்னுடைய வரலாறை தொலைச்சிப்புட்டு அநாத பயலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட இந்த அநாத பயலுக்கு இந்த கர்நாடக இசைங்கிறதே இந்த தமிழனுக்கு சொந்தமானது தான் அப்படிங்கிறத மறந்துட்டு தெரிகிறதுனால தான் சீர்காழி கோவிந்தராஜனை மறந்துவிட்டு இன்றைக்கி டிஎம் கிருஷ்ணாவையாவது வந்து அவர் நமக்கு ஆதரவாக பேசுகிறாருன்னு அவரை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எதை கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்மை நாம் அறிந்து கொண்டு இசை உலகில் நாம் யார் அப்படிங்கிறதையும், இசை தான் இந்த தமிழை, ஏன்னா தாராசுரம் படிக்கட்டுகள்லாம் தட்னா அப்படின்னா வந்து அந்த இசை வெளியில் வருது இல்லை, அப்போது அந்த தாராசுரம் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த இசை தட்டுக்களை வந்து எத்தனை பேர் தேடி போய் பார்க்குறோம், முள்வேலி போட்டு அதை மூடி வச்சுருக்கு அறநிலையத்துறை அல்ல மத்திய தொல்லியல் துறை. அப்போது அந்த மாதிரியான இசை தட்டுக்கள் அடங்கிய படிக்கட்டுகளை போய் பார்க்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தமானதுன்னு அதை புறந்தள்ளிட்டமே தவிர, அது தமிழன் கட்டிய கோயில், நம்முடைய தாத்தா கட்டின கோயில் அப்படிங்கிறத எத்தனை பேர் நினச்சி பார்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இங்கே இசைங்கிறதும் இசை தட்டுக்கள் அப்படிங்கிறதும் கர்நாடக இசைங்கிறதும் எல்லாமே இங்கே தமிழனுக்கு சொந்தமானது தான். இங்கே பறக்கும் தட்டுக்களில் தொடங்கி இன்றைக்கி இசைத்தட்டுக்கள் வரைக்கும் இந்த தமிழன் வந்து எல்லாத்துலேயும் சாதனை படைச்சிருக்கான். அப்படிப்பட்ட தமிழன் நம்ம அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு பெருமை இருக்கணும், கர்வம் இருக்கணும், தாழ்ச்சி நிலை கூடாது தமிழா அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.